Welcome to Cooking You. Me indha kinaanga seiya pora recipe enna setin adi chicken kulambu. Adukku theviyana porukala paapam. 1/2 kilo elumbulla chicken eduthirukken. 10 sinna vengayam, 2 thakkali palam, 1/2 cup thurvina thenga, 10 tablespoon enna, 1/2 teaspoon uppu, 10 kaanja milaga, 8 mundriya vidha, 1/2 teaspoon inji poondu velathu, 1/2 teaspoon மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் தேனி மிளகாய்த்தூள் 10 டேபிள்ஸ்பூன் மல்லி 10 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் மிளகு 1 இஞ்சி பட்டை 4 கிராம்பு 3 ஏலக்காய் 1 அன்னாசி பூ வட 2 பிரியாணியில் வாசனைக்கு தேவையான கருவேப்பிலை 2 ரம்பையில் இப்போ நாங்கள் தேவையான மசாலாவை வறுக்கணும். வறுக்கிறத இப்போ எப்படின்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் மசாலாவுக்கு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான எண்ணெய் விடுவோம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இதுக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மல்லி மிளகு சோம்பு ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ இல்லை அன்னாசி பூ ரெண்டு சீரகம் இந்த எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகு லைட்டா பொன்னிறமா வரும் லைட்டான சூட்டில் வறுக்கணும் இதுக்கு முந்திரிய விதையும் போடுவோம் இப்போ வரைஞ்சிட்டு இதுக்கு தேங்காய் துருவலை போடுவோம் தேங்காய் லைட்டாக பொன்னிறமாக வரைக்கும் வறுக்கணும் இப்போ லைட்டாக பொன்னிறமாக வந்துட்டு இதை நாங்கள் இறக்கி சூடு ஆகினப்பறம் இறச்சிட்டு சிக்கனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ இதை எடுப்போம் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இறச்சிருக்கு நல்ல மையா இதை நான் இப்போ சிக்கனோட மிக்ஸ் பண்ண போகிறேன்
தண்ணி விட்டு தான் அரைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறணும். அப்போ தான் சிக்கனுக்குள்ள போய் இறங்கும் அந்த மசாலா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிக்கன் ஊறட்டும். நாங்கள் இப்போ கறி வைக்கிறதுக்கான தாளி இப்போ ரெடி பண்ணுவோம். இப்போ கறி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெயை விடுவோம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 2 பிரியாணியில் பெரிய சின்ன வெங்காயம், 2 வாசனை தேவையான ரம்பையில கருவேப்பிலை, 우파 보르가 난 이때 왜 다리 깰라 되는지 이제 더 어디 우파 보르가 뭔가 이런 거에 이렇게 많은 기름 லைட்டாக வெங்காயம் வதங்கி வாங்க, இஞ்சி கொண்டு பொரிச்ச போடுவோம். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சிக்கன் குழம்புக்கு. சின்ன வெங்காயம் சிக்கன் சமைக்க பார்த்துட்டு நல்லா இருக்கும். இப்போ லைட்டாக வதங்கிட்டது, லைட்டாக பொன்னிறமாக வந்துருக்கு. இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுவோம். இஞ்சியில் மரம் போகும் வரைக்கும் வதக்கிட்டு தக்காளிக்கு போடுவோம். இப்போ தக்காளியை போடுவோம். இப்போ தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இதுக்கு மஞ்சள்தூள் மிளகாய்த்தூளை போடுவோம். லைட்டாக சேர்த்திட்டு
இதுக்கு சிக்கனை போடுவோம். நான் பே மசாலா ரெடி ஆயிட்ட சிக்கனை. இப்ப மசாலா பிரியாணிக்கு போட்ட இத போடுவோம் சிக்கனை. பிற கிளறி போட்டு இப்ப நான் இந்த மசாலா போட்டு சிக்கனும் போட்டு தண்ணிய மசாலாவும் சிக்கனும் போட்டு வச்சிருந்த தண்ணி சட்டியில தண்ணிய கழுவிட்டு ஊத்துவோம். இப்ப கிளறிட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு மூடி வைப்போம். கொதிக்கட்டும் ஒரு 20 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வைங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். உப்பு போட்டேன், இப்ப கிளறி போட்டு வைக்க போறேன் மூடி. 20 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்ப 20 மினிட் ஆயிட்டு திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு வந்துட்டு பாருங்க, மேல எண்ணெய் வேந்து வந்துட்டு. நீங்க மிதமான சூட்ல அவிய விட்டாதான் சிக்கனும் சாஃப்டா வரும், மத மசாலாவும் சிக்கனுக்குள்ள இறங்கும். உங்களுக்கு தேவையான அளவு குழம்புல இறக்கலாம். நான் கொஞ்சம் இறுக்கமாகவும் தண்ணியாகவும் எடுத்திருக்கேன். இப்ப நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு எப்படி இருக்கானதை காட்டுறேன். ஓகே நேர்களே, அருமையான சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு நான் செஞ்சுட்டேன். நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.